சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிய உபனிஷதம் ஸ்லோகங்களும் அதன் விளக்க உரையும் பக்தர்களாகிய உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஒரு சிறப்பு முன்னுரை பக்தர்களாகிய உங்களுக்காக இவ்வுபனிஷதம் சுக்ல யசூர் வேதத்தில் அமைந்துள்ளது இவ்வுலகம் அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது என்று துவங்குவதன் மூலம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் விளக்கப்படுகிறது ஈஸ்வரன் இவ்வுலகுக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருப்பதனால் உண்மையில் இவ்வுலகமே ஈஸ்வரனாக இருக்கின்றது ஆகவேதான் ஈஸ்வரனால் இவ்வுலகமே வியாபிக்கப்பட்டுள்ளது என்ற வாக்கியத்திற்கு ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தினால் இவ்வுலகமானது மறைக்கப்பட வேண்டும் அதாவது உலகத்தில் உலகம் என்ற எண்ணத்தை நீக்கி ஈஸ்வரன் என்ற உணர்வை வைக்க வேண்டும் என்றும் பொருள் சொல்லப்படுகிறது இவ்விதம் ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை கொடுத்து தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்றும் மற்றவர் பொருளை இச்சிக்காதே என்றும் உபனிஷதம் அறிவுறுத்துகிறது யாரால் இந்த ஞானத்திற்கு வருவதற்கும் தியாகத்திற்கும் தயாராக முடியவில்லையோ அவர்கள் கர்மயோகப்படி வாழ்க்கையை மேற்கொண்டு தங்களை பண்படுத்தி வர வேண்டும் கர்மயோக வாழ்க்கை மேற்கொள்ளப்படும் போது கர்மமானது பந்தப்படுத்துவதற்கு பதிலாக தகுதிப்படுத்துகிறது இவ்விதம் ஞான கர்ம கர்மயோகத்தையும் கூறிய பின் அறியாமையில் இருப்பவர்களுடைய நிலை பேசப்படுகிறது அஞ்ஞானிகள் பிறந்து பிறந்து இறப்பதனால் அவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொள்பவர்களுக்கு நிகராகிறார்கள் பரப்பிரம்ம தத்துவமானது அத்தியாரோப அபவாத நியாயப்படி விளக்கப்படுகிறது அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைத்தல் அபவாதம் என்றால் நீக்குதல் பிரம்மத்திற்கு அல்லாததை பிரம்மனில் ஏற்றி வைத்து பின் ஏற்றி வைத்தது நீக்கப்படுகிறது இவ்விதம் செய்வதன் மூலம் பிரம்மன் இரண்டற்ற தத்துவம் என நிலைநாட்டப்படுகிறது பருப்பிரம்மத்தில் ஸ்தூல சுற்றும காரண சரீரங்களும் அவற்றின் தன்மைகளும் ஏற்றி வைக்கப்பட்டு பிறகு உண்மையில் இவை அனைத்தும் மற்றதாக பரபிரம தத்துவம் விளக்கப்படுகிறது மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை அடைந்தவன் தன்னையும் மற்ற உயிரினங்களையும் எவ்விதம் பார்க்கிறான் என்ற ஞானியின் பார்வை கூறப்பட்டு அவ்வித ஞானத்தின் பலனும் பேசப்படுகிறது உடல்களும் அதன் தன்மைகளும் அற்றது ஆத்ம தத்துவம் என்று விளக்கப்படுகிறது இப்பகுதியுடன் ஆத்ம தத்துவ விசாரம் முடிவடைகிறது வேதத்தில் சொன்ன கர்மங்களை மட்டும் ஆசை வசப்பட்டு செய்தால் ஸ்வர்க்கம் முதலிய லோகங்கள் பலனாக கிடைக்கின்றன வேதத்தில் சொன்ன உபாசனைகளை மட்டும் செய்தால் ஸ்வர்க்கத்தை காட்டிலும் மேலான சில லோகங்கள் பலனாக கிடைக்கின்றன கர்மத்தையும் உபாசனையையும் சேர்த்து செய்தால் பிரம்மலோகம் பலனாக அடைய பெறுகிறது பிரம்மலோகம் அனித்தியமாக இருந்த போதிலும் சம்சார வாழ்வில் அடையப்படும் உயர்ந்த பலனாகிறது ஆகவே கர்மத்தையும் உபாசனையையும் தனித்தனியே செய்வதை உபநிஷத் நிந்தனை செய்து இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அதுபோல் எங்கு இரு உபாசனைகளை தனித்தனியே செய்வதைக் காட்டிலும் சேர்த்து செய்தால் அதிக பலன் என்று குறிப்பிடப்படுகிறது கடைசி நான்கு மந்திரங்கள் பிரார்த்தனைகளாக அமைகின்றன குறிப்பாக சூரிய தேவனை அழைத்து சத்தியத்தை மறைக்கின்ற திரையை நீக்க வேண்டுதல் விடுக்கப்படுகிறது மேலும் மரண காலத்தில் மனமானது தான் செய்த நல்ல செயல்களை நினைவு கூற வேண்டும் என்றும் மரணத்திற்கு பிறகு நல்ல பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் வேண்டுதல் விடுக்கப்படுகின்றது இவ்விதம் முதல் எட்டு மந்திரங்களில் ஆத்ம தத்துவ விசாரம் நடைபெற்று பிறகு கர்ம உபாசனா விஷயத்தில் அடையப்படும் பலனை கூறி பிரார்த்தனையுடன் உபனிஷதம் முடிவடைகின்றது அந்த ஈஸ்வரன் பூர்ணஸ்வரூபமானவர் இந்த ஜீவன் பூர்ணஸ்வரூபமானவன் பூர்ணமான ஈஸ்வரனிடமிருந்து பூர்ணமான ஜீவன் தோன்றியுள்ளான் பூர்ணமான ஜீவனுடைய பூர்ணஸ்வரூபத்தை எடுத்துவிட்டால் பூர்ணம் மட்டுமே எஞ்சியுள்ளது ஓம் சாந்தி ஓம் சாந்தி 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 பூர்ணம் என்ற சொல்லுக்கு வரையறுக்கப்படாதது என்பது பொருள் காலத்தாலும் இடத்தாலும் குணத்தாலும் வரையறுக்கப்படாததாக உள்ளது பூர்ணம் என்றும் பிரம்மன் என்றும் கூறப்படுகிறது ஈஸ்வரனும் ஜீவனும் உண்மையில் பூர்ணமான தன்மையை உடையவர்களே வெளித்தோற்றத்தில் வேற்றுமையே தவிர ஸ்வரூபத்தில் வேற்றுமையில்லை கடலும் அலைகளும் நீர் ஸ்வரூபமாக இருப்பது போல் ஈஸ்வரனும் ஜீவனும் பூர்ணஸ்வரூபமானவர்கள் அதாவது பிரம்மஸ்வரூபமானவர்கள் பதினெட்டு ஸ்லோகங்களும் தமிழில் விளக்க உரையுடன் பக்தர்களாகிய உங்களுக்கு முதலாவது ஸ்லோகம் இவை அனைத்தும் ஈசனால் நிரம்பியுள்ளது அசையும் உலக அனைத்தும் அதை துறந்து நீ இன்பம் துய்த்திடுக பிறர் பொருளை விரும்பற்க பொருள் பூமியில் யாதொரு உலகம் உண்டோ அவை அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது தியாகத்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் யாருடைய பொருளையும் அபகரிக்க இச்சை கொள்ளாதே இரண்டாவது ஸ்லோகம் இங்கு செயல்கள் பொரிந்து நூறாண்டு வாழ இச்சை கொள்க இது தவிர்த்து வேறு வழி இல்லை இத்தகைய மானிடரை செயல்கள் பற்றுவதில்லை பொருள் இவ்வுலகில் கர்மங்களை செய்து கொண்டுதான் நூறு வருடங்கள் வாழ விரும்ப வேண்டும் இப்படி விரும்புகின்ற மனிதனாகிய உனக்கு செயலில் ஈடுபடுவதை தவிர வேறு வழி கிடையாது இவ்விதம் வாழ்வதனால் செயலானது உனக்கு பந்தத்தை உண்டு பண்ணாது மூன்றாவது ஸ்லோகம் காரிருள் மூடியவை ஒளியற்றவை அவ்வுலகங்கள் ஆன்மாவை அழிப்போர் செத்ததும் அங்கு சென்றடைகின்றனர் பொருள் தங்களை அழித்து கொள்கின்ற மனிதர்கள் எவர்களோ அவர்கள் அசூர்யா என்ற பெயருடைய அடர்ந்த இருளால் மூடப்பட்ட எந்த லோகங்கள் உண்டோ அந்த லோகங்களை மரணத்திற்கு பின் அடைகின்றார்கள் இங்கு லோகம் என்ற சொல் சரீரத்தை குறிக்கின்றது நான்காவது ஸ்லோகம் அந்த ஒன்று அசையாதது மனதினும் விரைவானது தேவர்களாம் புலன்கள் அதனை அடைவதில்லை அவற்றுக்கும் முன் செல்வது அது நின்று கொண்டு ஓடுபவற்றை முந்துகின்றது அது அதன் இருப்பில் காற்று அனைத்தையும் உயிர்பிக்கின்றது பொருள் இந்த ஆத்ம தத்துவம் சலனமற்றது அனைவருக்குள்ளும் ஒன்றாக இருக்கிறது மனதைக் காட்டிலும் வேகமாக செல்கிறது இதை இந்திரியங்கள் அடையவில்லை ஏனெனில் மனம் இதை நெருங்குவதற்கு முன்பே இது சென்றுவிட்டது ஓடுகின்ற தனக்கு வேறாக உள்ள இந்திரியங்களை அது கடந்து செல்கிறது அதே சமயம் அசைவற்றது அதன் இருப்பில் ஹிரண்ய ஹர்பர் கர்ம பலன்களை வகுத்து கொடுக்கிறார் ஐந்தாவது ஸ்லோகம் அது அசைகிறது அசைவதில்லை அது தொலைவில் உள்ளது அருகிலும் அது இவ்வனைத்தின் உள்ளே உள்ளது அனைத்தும் கடந்தும் பொருள் அது அசைகிறது அது அசைவதில்லை அது தொலைவில் உள்ளது அது அருகில் உள்ளது அது இவை அனைத்திற்கும் உள்ளே உள்ளது அது இவை அனைத்திற்கும் வெளியே உள்ளது இங்கு அது என்ற சொல் பிரம்மஸ்வரூபமாக உள்ள ஆத்ம தத்துவம் என குறிப்பிடப்படுகிறது ஆறாவது ஸ்லோகம் அனைத்து உயிர்களையும் தன்னிலும் தன்னை அனைத்து உயிர்களிலும் காண்போர் எதையும் வெறுப்பதில்லை பொருள் யார் அனைத்து உயிரினங்களையும் தன்னிடத்திலேயே பார்க்கின்றாரோ எல்லா உயிரினங்களிலும் தன்னை பார்க்கின்றாரோ அவர் அவ்விதமான அறிவை அடைந்ததால் யாரையும் நிந்தனை செய்ய மாட்டார் ஏழாவது ஸ்லோகம் ஆன்மாவே அனைத்து உயிரும் ஆனது என அறிந்து ஒருமை கண்டோனுக்கு ஏது மயக்கம் ஏது கவலை பொருள் ஒருமையை பார்க்கின்றவனாகவும் உண்மையை அறிபவனாகவும் உள்ளவனுக்கு எப்பொழுது எல்லா உயிரினங்களும் ஆத்மாவாகவே ஆனதோ அப்பொழுது அவருக்கு மோகம் ஏது சோகம் ஏது எட்டாவது ஸ்லோகம் அவன் எங்கும் சூழ்ந்தவன் சுடரோன் உடலற்றவன் வடுவற்றவன் தசையற்றவன் தூயோன் பாவம் துளைக்காதவன் உட்பொருள் உணரும் கவி அறிவோன் சுயம்பு அனைத்தும் கடந்தவன் முடிவற்ற வருடங்களுக்கு அனைத்தையும் முறையாக வகுத்து வைத்தான் இதன் பொருள் அந்த ஆத்மா எங்கும் செல்பவன் சுத்தமானவன் சரீரமற்றவன் வெட்டுப்படாதவன் நரம்பு இல்லாதவன் தூய்மையானவன் பாபமற்றவன், அனைத்தையும் அறிபவன் மனதை ஆள்பவன் எல்லாமாக இருப்பவன் தானே தோன்றியவன் அவரவர்கள் செய்த கர்ம உபாசனைகளுக்கு தக்கபடி ஆற்ற வேண்டிய கடமைகளை வகுத்து கொடுக்கும் சக்தியை அதிக காலம் இருக்கின்ற பிரஜாபதிக்கு ஈஸ்வரன் கொடுத்தார் ஆத்மாவை பற்றிய தன்மைகள் கூறப்பட்டு இவ்வாத்ம தத்துவமே ஈஸ்வரனாகவும் இருக்கும் தன்மை கூறப்படுகிறது அந்த அந்த ஜீவர்கள் செய்த கர்மத்திற்கேற்ற பலனை அவரவர்கள் அடைய வேண்டும் என்ற நியதியை பிரஜாபதிக்கு ஈஸ்வரன் புகட்டுகிறார் ஒன்பதாவது ஸ்லோகம் அடர் காரிருள் வழி சென்றடைவர் அறியாமையில் ஒழுகுவோர் அதனினும் பெரிய இருளடைவர் அறிவில் ஆழ்ந்தோர் அதன் பொருள் யார் கர்மத்தை மட்டும் அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்கள் அடர்ந்த இருளை அடைகிறார்கள் யார் உபாசனையில் மட்டும் பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதை காட்டிலும் அதிகமான இருளை அடைகிறார்கள் உடலாலும் வாக்காலும் செய்யப்படும் செயல் கர்மம் என்றும் மனதால் செய்யப்படும் தியானம் உபாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது வேதத்தில் கூறிய கர்மத்தை ஆசை வசப்பட்டு செய்வதால் அதன் பலனாக போகத்தை அனுபவிக்கின்றான் போகத்துக்கு செல்பவன் மோட்சத்திலிருந்து விலகி செல்வதால் அடர்ந்த இருளை அடைவதாக கூறப்படுகிறது உபாசனைக்கு பலன் அதிகம் ஆகவே உபாசனையை செய்பவன் அதிக போகத்தை அடைவதால் மோட்சத்திலிருந்து அதிகம் விலகுகிறான் ஆகவே அவன் அதிக இருளை அடைவதாக கூறப்படுகிறது பத்தாவது ஸ்லோகம் அறிவால் அடைவது ஒன்று அறியாமையால் அடைவது வேறொன்று என எமக்கு அதை விளக்கிய பெரியோர் கூற கேட்டோம் பொருள் உபாசனையால் ஒரு பலன் உண்டாகின்றது என்று கூறுகிறார்கள் கர்மத்தினால் வேறு ஒரு பலன் உண்டாகின்றது என்று கூறுகிறார்கள் இவ்விதம் எங்களுக்கு யார் அதை சொன்னார்களோ அந்த தீரர்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் கர்மத்திற்கு குறைவான பலனும் உபாசனைக்கு அதிக பலனும் உண்டு என்பது இங்கு கூறப்படும் மைய கருத்து பதினொன்றாவது ஸ்லோகம் அறிவு அறியாமை இரண்டும் ஒன்று சேர அறிந்தோன் அறியாமையால் மரணம் கடந்து அறிவினால் அமுத நிலை அடைகின்றான் பொருள் யார் உபாசனை கர்மம் ஆகிய இரண்டையும் சேர்த்து அனுஷ்டிக்கின்றாரோ அவர் கர்மத்தினால் மரணத்தை தாண்டி உபாசனையினால் தேவதா ஸ்வரூபத்தை அடைகிறார் கர்மத்தையும் உபாசனையையும் சேர்த்து செய்வதால் பிரம்மலோகத்தை அடைந்து அங்குள்ள தேவதை ஸ்வரூபமாக ஆகும் பலன் கிடைக்கிறது இவை அனைத்தும் காமியமாக அதாவது ஆசை வசப்பட்டு செய்யும் செயல்களின் பலன் நிஷ்காமிய கர்மமாக அதாவது கர்ம யோகமாக செய்தால் மனத் தூய்மையும் மன ஒருமுகப்பாட்டையும் அடைந்து மோட்சத்திற்கு தகுதியை அடையலாம் இங்கு காமியமாக செய்வதன் பலன் பேசப்பட்டுள்ளது பனிரெண்டாவது ஸ்லோகம் ஆடர்காரிருள் வழி சென்றடைவர் அருவத்தை வழிபடுவோர் அதனினும் பெரிய இருளடைவர் உருவத்தில் ஆழ்ந்தோர் பொருள் யார் பிரகிருதியை மட்டும் உபாசிக்கின்றார்களோ அவர்கள் அடர்ந்த இருளை அடைகிறார்கள் யார் கர்ப்ப உபாசனையில் மட்டும் பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதை காட்டிலும் அதிகமான இருளை அடைகிறார்கள் இங்கு இரண்டு உபாசனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன பிரகிருதி உபாசனம் ஹிரண்யகர்ப உபாசனம் இரண்டும் போகத்தை கொடுப்பதால் இருளை அடைவதாக கூறப்பட்டுள்ளது இவ்விரண்டிற்கும் வெவ்வேறு பலன் உள்ளது என்றும் இவ்விரண்டையும் சேர்த்து செய்தால் மாயையில் ஒடுங்கி அடுத்த சிருஷ்டி வரை லயமாக அதாவது பிறப்பின்றி இருக்கின்ற பலனும் இனி பேசப்படுகிறது எங்கும் காமியமாக செய்யப்படுவதால் வரும் பலனே கூறப்பட்டுள்ளது பதிமூன்றாவது ஸ்லோகம் உருவத்தால் அடைவது ஒன்று அருவத்தால் அடைவது வேறொன்று என எமக்கு அதை விளக்கிய பெரியோர் கூற கேட்டோம் பொருள் கர்ப்ப உபாசனைக்கு ஒரு பலன் உண்டாகின்றது என்று கூறுகிறார்கள் பிரகிருதி உபாசனைக்கு வேறு ஒரு பலன் உண்டாகிறது என்று கூறுகிறார்கள் இவ்விதம் எங்களுக்கு யார் அதை சொன்னார்களோ அந்த தீரர்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பதினான்காவது ஸ்லோகம் அருவம் உருவம் இரண்டும் ஒன்று சேர அறிந்தோன் உருவத்தால் மரணம் கடந்து அருவத்தால் அமுத நிலை அடைகின்றான் பொருள் யார் பிரகிருதி உபாசனை ஹிரண்யகர்ப உபாசனை ஆகிய இரண்டையும் சேர்த்தே அனுஷ்டிக்கின்றாரோ அவர் ஹிரண்யகர்ப உபாசனையால் மரணத்தை தாண்டி பிரகிருதி உபாசனையால் பிரகிருதியுடன் லயமாகின்ற பலனை அடைகின்றார் பதினைந்தாவது ஸ்லோகம் பொன்மயமான மூடிக்குள் மறைந்துள்ளது சத்தியத்தின் முகம் பேணி வளர்ப்போனே சத்திய இயல்பினர் காண அதை திறந்திடுக பொருள் தங்கம் போன்ற ஒளிமயமான பாத்திரத்தினால் சத்தியத்தின் வாசல் மூடப்பட்டிருக்கிறது சூரிய தேவரே நீங்கள் அதை உண்மையான தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற என்னுடைய பார்வைக்காக திறந்து விடுவீர்களாக உலகில் உள்ள போகப் பொருள்கள் தங்க பாத்திரம் போல் உண்மையை மறைத்துள்ளன நன்னெறியில் இருக்கும் எனக்கு மோகத்தை நீக்கி அருள வேண்டும் என்பது எங்கு பிரார்த்தனை பதினாறாவது ஸ்லோகம் பேணி வளர்ப்போனே ஒரு தனி அரசே யமனே ஞாயிறே பிரஜாபதியின் புதல்வா கதிர்பரப்பி ஒளி கூட்டுக அதோ உன் நன்மங்கள வடிவை நான் காண்கிறேன் அதில் உறையும் புருஷன் நானே அவன் பொருள் உலகை போஷிப்பவரே ஒருவராக செல்பவரே எல்லாவற்றையும் தன் வசம் வைத்துள்ளவரே சூரிய தேவரே பிரஜாபதியின் புத்திரரே கிரணங்களை விளக்கிக் கொள்வீராக உஷ்ணமான ஒளியை ஒடுக்கிக் கொள்வீராக உங்களுடைய எந்த மங்களமான ரூபம் உண்டோ அதை உங்களுடைய அருளால் பார்ப்பேனாக யார் இந்த புருஷரோ அவரே நானாக இருக்கிறேன் பதினேழாவது ஸ்லோகம் உயிர் மூச்சு காற்றில் கலந்திடும் அழிவற்று உடல் சாம்பலாகும் ஓம் மனமே எண்ணுக செய்ததை எண்ணுக மனமே எண்ணுக செய்ததை எண்ணுக பொருள் உடலில் உள்ள பிராணன் மரணமற்ற வாயுவான ஹிரண்ய கர்ப்பரை அடையட்டும் பிறகு இந்த உடல் சாம்பலாகட்டும் ஓம் மனமே நினைப்பாயாக செய்யப்பட்டதை நினை மனமே நினைப்பாயாக செய்யப்பட்டதை நினை பதினெட்டாவது ஸ்லோகம் அக்னி செல்வம் சேர் நல்வழியில் எம்மை நடத்திடுக தேவா அனைத்து வழிகளையும் நீயே அறிவாய் வளைந்து வரும் தீமையை விளக்கிடுக உனக்கே எம் போற்றி புகழ்ச்சிகள் மென்மேலும் அக்னி தேவரே எங்களை கர்ம பலனின் போகத்திற்காக நல்ல பாதையில் அழைத்து செல்வீராக தேவனே நாங்கள் செய்த அனைத்து கர்மங்களையும் உபாசனைகளையும் அறிந்துள்ள நீங்கள் எங்களிடமிருந்து கீழான பாபத்தை விளக்குவீராக உங்களுக்கு வெகுவாய் நமஸ்கார வசனத்தை சமர்ப்பிக்கின்றோம் மரணத்திற்கு பின் நல்ல கதியை அடைய வேண்டும் என்பது இங்கு வேண்டுதல் இத்துடன் வாசிய உபனிஷதம் நிறைவு பெறுகிறது அனைத்து சாயன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு விடை பெறுவது சாந்தி வெங்கடாச்சலம் குரு வாழ்க குருவே துணை ஓம் சாயராம்